பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில் வைல்டு கார்டு பார்ட்டிசிபெண்டாக விஜே அர்ச்சனா உள்ள நுழைஞ்சிருக்காங்க. நான் பாத்ரூம் வாஷ் பண்ணும்போது கார்பேஜ் பின்ஸ் இருக்கு இல்லையா, டாய்லெட்ல இருந்த கார்பேஜ் பின்ஸ்ல யூஸ். முதல்ல இருந்தே இவங்களை எல்லாருமே ஹியூமிலியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்பெஷலி மாயா. மாயா ஒவ்வொரு முறையும் அவங்கள பயங்கரமா கிண்டல் பண்றாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா வாய கொப்பளி காட்டுறது பரவாயில்ல. ஆரம்ப காலத்துல மாயா இவங்கள பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு நாள் ஃபுல்லாவே அழுதே தீத்தாங்க விஜய் அர்ச்சனா. அதை நான் எடுக்கும்போது பார்த்தவங்களும் இருக்காங்க. இன்னொன்னு ஆனாலும் சில பல ஏற்றத்தாழ்வுகளையெல்லாம் தாண்டி வந்த விஜய் அர்ச்சனா சின்ன பிக்பாஸ் வீட்ல இருந்து கொண்டே இவங்களை எல்லாத்தையும் சமாளிக்க பாக்குறாங்க. சோ அந்த மாதிரியும் யாரும் பண்ணாம பாத்துக்கோங்க. நான் ஞாபகம் இருக்கா கார்பேஜ் கவர் இருக்கா இங்க பாருங்க கீழே விழுந்திருக்கு. அது எப்படி விழுந்துச்சு? நாளே இருந்துச்சா? பிக்பாஸ் வீட்டை ஹைஜீனிக்கா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில பல குறைகளை பார்ட்டிசிபென்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் கிண்டலா கேக்குறாங்க மத்த ஹவுஸ்மேட்ஸ். சோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நீங்க யூஸ் பண்ற இடம் அதை நீங்களே கொஞ்சம் நீட்டா வச்சீங்கன்னா கிளீன் பண்ற நாங்க இன்னும் பக்காவா கிளீன் பண்ண முடியும். எல்லாத்தையுமே கூலா கேட்டுக்கிட்ட ஹவுஸ்மேட்ஸ் நக்கலா பதில் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. பார்க்கலாம் விஜே அர்ச்சனா சொல்றபடி நடந்துக்கிறாங்களா, இல்ல எப்பவும் மாதிரி அவங்கள காயப்படுத்த போறாங்களா ஹவுஸ்மேட்ஸ்னு. முக்கியமா நம்ம மாயா அதுல முதல் லிஸ்ட்ல இருக்காங்க.